கெட்ட பரம்பரை திமுக பரம்பரை திமுக நடவும் பரம்பரை என்ன பரம்பரை திருட்டு தேயில ஏறி வந்த பரம்பரை மானம் கட்டு போய் நீ நின்று கை ஓட்டு போடுங்க கை சின்னத்து போடுங்க சூரியனுக்கு போடுங்க கேவலம் 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 ஏன்னா இந்த கருமாந்தரம் முடிச்சவங்களோட நம்ம மல் கட்ட முடியாது இது கேடு கட்டம் ஊழல் லஞ்சம் கொல கொல்லச்சாரம் ஐயாப்பா ஐயா பெரியார் அவர்கள் தொடங்கிய இயக்கத்திலிருந்து பிச்சுக்கிட்டு வந்த அண்ணா ஆரம்பிச்சாங்க அதான் மரணத்திற்கு பிறகு ஐயா கருணாநிதி கைப்பற்றிக்கிட்டார் கட்சி கொடி ஆட்சி சின்னம் நான் அப்படி வந்ததில்லை ராஜா கருணாநிதி மகன் அதை தாண்டி ஸ்டாலினுக்கு தகுதி சொல்லு சொல்லு ஸ்டாலின் மகன் அதை தாண்டி ஐயா இவருக்கு தகுதி சொல்லு தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை ஐந்து ஆண்டு அதிகாரத்தில் உட்காரவை இங்க இங்க என்ன பண்ணுவேன்னு இப்ப சொல்ல முடியாது அது ராணுவ ரகசியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்குது அது ரகசியம் அது அங்கே விடும் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல நித்யானந்தா ஒரு நாடை உருவாக்குறாரு கைலாசன் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மகனுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பதவியை கொடுத்து விடுங்க இதே மாதிரி வா வந்து காட்டு நம்ம படங்களுக்கு விருது என் தம்பிக்கு வெற்றிக்குமாரனுக்கு தனிச்சு கொடுத்துருக்காங்களா ரீஜனல் லாங்குவேஜ் நீ என்ன பெரிய நேஷனல் கொடுங்கண்ணே நீ என்ன கொடுங்க இது சேவல் குவரத்தை கூட கோவரத்துலேருந்து கூட தான் கவனிக்கிறான் நான் அந்த கோவரத்துக்கு போயிடணும் அவ்வளோதான் போயிட்டேன்னு வச்சுக்க அவனை இக்னோர் பண்ணு அவனை அவாய்ட் பண்ணு அவனை அப்படி 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 பண்ணு அதெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை ராஜா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்க இதெல்லாம் சொல்லுங்க என்கிட்ட கேட்டா நீங்க என்ன விஷயமா நான் சித்தாளுங்க பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க பூச்சி விட்டு போறேன் வேற ஏதாவது இருக்கா நீ தான் பெரிய இவர் அப்படின்னா இங்க வாங்க சுவரில் சேர்த்து வச்சு சேர்த்து விட்டு சாப்பிட்டு எருக்கிறார்கள் இல்லையா அவவே அல்லாடிட்டு இருக்கான் வீண் பெருமை சாதி பெருமை மத பெருமை பேசிட்டு செத்து போச்சு இந்த இன்னும் குழம்பிக்கிட்டு திரிங்க கொஞ்ச நாளைக்கு மே ரெண்டுக்கு அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப புலம்புவீங்க கெட்ட பரம்பரை திமுக ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மகனுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பதவியை கொடுத்து விடுங்க அது வெளியில வரட்டும் இந்தியா நீ ஒரு தடவை வா இதே மாதிரி வா வந்து காட்டு இந்த நாட்டிற்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழுகிற பெருத்த தேசினத்தின் மக்கள் நாங்கள் அவன் நண்பன் என்றால் நான் உனக்கு யார் ஹூ ஆமை நான் யார் நீ என்னைய தாண்டி போய் ஒரு நண்பனை தேடுற என்னை விட்டு நானே உனக்கு சிறந்த நண்பனா இருக்கேன்றேன் இந்த சேட்டை தான் நீ உனக்கு ஆட்டங்காட்ட ஆள் இல்லாம கச்சத்துக்கு ஆள் கொடுத்ததா நீ ஒண்ணு செய்வனே ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுது நம்பி நான் பாக்குறேன் பாரு நீ ஒரு ஓட்டம் மட்டும் போட்டு விவசாயிக்கு ஒரு ஓட்டப்படு ஒரு ஓட்டப்படு அவன் எவனோ அந்த தட்சண பிரதேசத்துக்கு வராறான் தமிழ்நாடு இல்லையா அது தட்சண பிரதேசமா அதான் நான் சொன்னேன் நீ தமிழ்நாட்டுக்கு பேர மாத்த நான் இந்தியாவுக்கு தமிழ்நாடுன்னு வச்சுட்டு போறேன் இவ்வளவுதானே இதுக்காவது இவங்களை விளக்குமாறு உண்டு அடிச்சு வரட்டும் என்ன நீ தமிழ ஓட்டு வேணும் தமிழ் வேணாமா உனக்கு கேந்திர வித்யாலயா நவோதய வித்யாலயா தமிழ் படிக்க முடியாது தமிழக வரலாறு இருக்காது இந்தி சமஸ்கிருதம் படி கட்டடம் கட்டிருக்கிறது ஏனையெல்லாம் கரண்ட் நான் கொடுக்கறது தண்ணி நான் கொடுக்கறது மத்திய அரசுக்கு எது காசு எது வா உட்காருங்க வா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மா கூப்பிடு அம்மா மத்திய அரசுக்கு எதுமா காசு என் இன்கம் சோர்ஸ் மத்திய பிரதேசம் முதலிடத்துல இருக்கு உங்களுக்கு வருமானம் கொடுக்கறதுல ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் மூணாவது கர்நாடகா இருக்கேன் கர்நாடகா எங்க காசுலாம் மஞ்சள் குளிச்சுக்கிட்டு என்னது இது என் காசுல நடக்குது பள்ளிக்கூடம் என் தாய்மொழியை படிக்க முடியாதுன்னு இது திமிரா இல்லையா நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மின்சாரத்தை துண்டிடா ஏ நீர் தொடர்பு துண்டிடா போடுற முடிஞ்சு வச்சுற நீ படிச்சுக்கப்பா சமஸ்கிருதம் படிச்சுக்கப்பா இந்திய படிச்சுக்கப்பா என் நிலத்தில் பள்ளிக்கூடம்னா என் தாய்மொழி படிக்கணும் என்ன வரலாறு படிக்கணும் வாய மூடிட்டு ஓரமா உட்காரணும் நம்ம படங்களுக்கு விருது என் தம்பிக்கு வெற்றிக்குமாரனுக்கு தனிச்சு கொடுத்துருக்காங்களா ரீஜனல் லாங்குவேஜ் நீ என்ன பெரிய நேஷனல் கொடுங்கண்ணே நீ என்ன கொடுங்க இந்தியா ஒரு நேஷனல் இல்லைன்ற அது பல தேசியங்களின் ஒன்றியம் அடாது அது அது கிரேட் அதாவது அது யுனைடெட் கிங்டம் இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது ஐரோப்பிய யூனியன் அது போல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அரசியலமைப்பே அதான் சொல்லுது ரேடியோவே ஆல் இந்தியா ரேடியோ தான் இந்திய ரேடியோ எல்லாம் கிடையாது சும்மா பீத்திக்கிட்டு பேச ஆடலன்னு கேட்க ஆடலன்னு இப்போ என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனை இது சேவல் குவரத்தை கூட கோவரத்துலேருந்து கூட தான் கவனிக்கிறான் நான் அந்த கோவரத்துக்கு போயிடணும் அவ்வளோதான் இப்போ போயிட்டேன்னு வச்சுக்க அவனை இக்னோர் பண்ணு அவனை அவாய்ட் பண்ணு அவனை அப்படி 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 பண்ணு அதெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை ராஜா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் போன தேர்தலில் நான் போட்டி போடுறேன்னே சொல்லலை இப்போ போட்டி போட்டுக்கிட்டு அவர் போட்டி போடுறாருன்றான் பேர் அறிஞர் அவர் மாதிரி பல நூறு அறிஞர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு அரசியல் இயக்கம் அதை அவர் மரணத்திற்கு பிறகு ஐயா கருணாநிதி கைப்பற்றிக்கிட்டார் கட்சி கொடி ஆட்சி சின்னம் நான் அப்படி வந்ததில்லை ராஜா கருணாநிதி மகன் அதை தாண்டி ஸ்டாலினுக்கு தகுதி சொல்லு சொல்லு
ஸ்டாலின் மகன். அதை தாண்டி ஐயா இவருக்கு தகுதி சொல்லு. தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்ல சொல்லு பாபு. நீங்க பண்ண துரோகங்களை நான் மறந்துடுறேன். நீங்க வாழும் சான்று நான். எனக்கு யாரும் கற்பிக்க வேண்டியதில்லை. இவர்கள் செய்த துரோகங்களை, இவர்கள் செஞ்ச வஞ்சங்கள் சூழ்ச்சிகளை எனக்கு யாரும் படிப்பிக்க வேண்டியதில்லை. கோபமா பேசுறா. இதயத்தில் நெருப்பறியும்போது என் அன்பு உடன்பிருந்தார்களே, சில பொறிகள் வாய் வழியே வந்து விழத்தான் செய்யும். கெட்ட பரம்பரை திமுக பரம்பரை திமுக நடவும் பரம்பரை நபரம்பரை திருட்டு தேயில ஏறி வந்த பரம்பரை. அது கேட்டா கேட்டா கள்ள ட்ரெயின், திருட்டு ட்ரெயின். ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், நீங்க தான் திருட்டுத்தனமா வந்தீங்க. சொல்லும் போது திருட்டு ட்ரெயின், திருட்டு ட்ரெயினே திருட்டாயிச்சா? அப்ப என்ன செய்வ? விட்டு போவேன்னு நினைக்கிறேன். நீ மானங்கட்டு போய் நீ நின்று கை ஓட்டு போடுங்க, கை சின்னத்து போடுங்க, சூரியனுக்கு போடுங்க. கேவலம். எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரப்பா, பழனி பாபா வலையொலியில பாருங்கப்பா, மானம் உள்ள ஒருவன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேக்குறாரு. ஆ வீழ்த்திருவியா? நான் ஏன் வீழ்த்துறேன்? அதுவே தள்ளாடிட்டு இருக்கு. இப்பவா போவன்ட்டு நீ மோதி அடிக்க வேண்டிய அளவுக்கு எதிரிலாம் ஒண்ணு கிடையாது. ஏதோ சின்ன பையன் சினிமா எடுத்துருக்கான்னு நினைச்சான். திணறிட்டுல திணறிட்டுல ஆளு சம்பளத்துக்கு வச்சு எழுதிரில என்னைய விமர்சிக்கிறேன். அவரு அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. ஒரு பரதேசியெல்லாம் எனக்கு சொத்து 1000 கோடி எழுதி விட்டுருக்கான். என்ன கேட்கறேன்? அதை இந்த இப்போ இப்போ வந்து பிஜேபிக்கு போயிருமா? என் ஓட்டு வந்து நான் அவனை பீட்டுமா? இந்த கிறிஸ்தவ பாதிரியெல்லாம் சில பேர் பரப்பிட்டுருக்கா. ஏ பைத்துக்கரா, சொத்து பட்டியலை வெளியிட்ட நீ பத்திர தொடர் வெளியிடறா, ரொம்ப எடுத்துக்கிறேன். ஏ பைத்துக்கரா, ஏ பைத்துக்கரா, ஏண்டா ஒரு மனுஷன் எவ்வளவு உங்களை பாதிச்சிருக்கேன் அப்பாடி? அதான் ஹிட்லர் சொல்கிறான், டேய் எல்லாரும் உன்னை பின்னாடி இருந்து விமர்சிக்கிறான்னா நீ முன்னாடி இருக்கிறாயின்னு பொருள்றாங்கிறான். உன்னை அதிகமாக இவன் விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்டா. விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான்டா. நீ யாரையே ஒருவனை பொறாமப்பட வச்சிருக்க, தூங்க விடாம செஞ்சிருக்கலடா, பெருமைப்படுறாங்கடா. புலம்பிக்கிட்டு திரிங்க கொஞ்ச நாளைக்கு. மே 2க்கு அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப புலம்புவீங்க. நான் கூட்டணி வைப்பேன்னு எவனோ வச்சுக்கிறான். டே அதை நான் சொல்லணும், நம்மளை வைக்க மாட்டேன் வைக்கிறேன். அது அவர் எப்ப நீங்க வேணா பாருங்க, அவர் கூட்டு. டே நீ என்ன குடியிருப்புக்காரனா சோசியக்காரனா? டே நான் தாயா, நான் சொல்றையா, நான் கூட்டணி வைக்க மாட்டேன், வைக்க மாட்டேன். 2024 பாராளுமன்ற தேர்தலே தனித்தான் போட்டிடுவேன். அதுல 20 பெண்கள் 20 ஆண்களுக்கு நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தேர்தல் வரும்ல, அதுலயும் தனித்தான் போட்டிடுவேன். ஏய் புலி நானு, என் கொடியோட என் கொடி மட்டும் தனியா பிறந்தா தான் நல்லா இருக்கு. புலி வந்து சென்னாயி கழுத நான் எல்லாம் கூட்டி வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு. புலி புலியா தான் போய் வேட்டாடணும். அது ஒருத்தர் ஏதோ ஒரு சில பேர் நீங்க வேணா பாருங்க, அவர் கட்டாயம் கூட்டினி வைப்பாரு. எனக்கு ஏன் நீ மவுத்து பீஸா? எனக்கு டப்பிங்க நீ நீ ஏன் நீ அதை பேசுற? நான் தான் சொல்லலாம், மாட்டேன் மாட்டேன்னு போப்பா. ஒரு திராவிட கட்சியாவது முத்துக்குமாருக்கு ஒரு பூ வச்சு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிய நீங்கள் பார்த்ததுண்டா? பார்த்ததுண்டா? இப்போ ஏன் ஓட்டு கேட்கறத விட்டு அதை பேசுகிறான்? எனக்கு ஓட்டு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. இது தெரியாமல் நீ ஓட்டு போட்டு எனக்கு பயன் இல்லை. நீங்கள் கொடுக்குற இந்த குடும்பத் தலைவிக்கு 1000, குடும்பத் தலைவிக்கு 1500, இந்த வாஷிங் மிஷின் தான் எங்கள் அரசியல் நினைச்சிங்களா? நீங்க கொடுக்குற இலவச அரிசியும் இந்த பொங்கல் கொடுக்குற 2000 அதுல ஒரு மலை கரும்பு ஒரு கிலோ அரிசியும் இந்த வெள்ளம் தான் அரிசி நினைச்சிங்களா? எங்களுக்கு அது அரிசியல், நாட்டு அரசியல். நீங்க நல்லா விளங்கணும். 5 ஆண்டு அதிகாரத்தில் உட்காரவை இங்க இங்க என்ன பண்ணுவேன்னு இப்ப சொல்ல முடியாது. அது ராணுவ ரகசியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்குது, அது ரகசியம், அது அங்கே விட. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? நித்யானந்தா ஒரு நாடை உருவாக்குறாரு கைலாசன். நான் என்ன பண்ணுவோம்ல? 6 தீவை வாங்குவேன். காசு எங்க? ஏற்கனவே கொள்ளையடிச்சு வாங்குவேன். முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் கொடுப்பாயே கொடுப்பா கொடுப்பா வாங்குவேன். 5-6 தீவை வாங்குவேன். அடிப்படை கட்டமைப்பு, மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம், மின் உற்பத்தி எல்லாத்தையும் போட்டுருவேன். போட்டு என்ன பண்ணுவேன்? என் மக்களை கொண்டு குடிமைத்திடுவேன். அங்கே சாதி அங்கே வந்து பேசுனா செட்டையை பேத்து போடுவேன், புரியுதா? மதம் கிதம்னா கொண்டே போடுவேன். அங்கே வந்துக்கிட்டு ஆ வாசல்லே நுழை வாசலே பச்சை மட்டையோட நிற்பான். என்ன என்ன யார் நீங்கள்? ஐயா நாங்கள் தமிழர்கள். போ 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 நீ தமிழர் போ 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 ஐயா நாங்கள் எந்த ஆளுங்க? அங்கேயே தூக்கி தீவில் போட்டு மூடி விட்டுருவோம். தூய தமிழ் குடிகளை நட்டுருவேன். என்னை அங்கீகரிச்சிரு, இதுதான் தமிழ் தேசம். ஏ அப்படித்தான்டா பாலஸ்தீனத்தில் அந்த பக்கத்தில் போய் இஸ்ரேலை வாங்கி உருவாக்குனா அப்படிதான் உருவாக்குனா? போறான் பாவப்பட்டவனே இஸ்ரேலுக்கு யூதனை கொடுத்தான், அவனை அடிச்சு வச்சுட்டான், தாய் நிலத்தை மீட்க போராடுறான், அவன் தான் தாலிபான் வீரன், அவனை பயங்கரவாதின்ட்டான். ஏன்னா இந்த கர்மாந்தரம் முடிச்சவங்களோட நம்ம மல்கட்ட முடியாது. இது கேடு கட்டம். ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளச்சாரம் ஐயாப்பா சாமி விடுப்பா. ஒரே ஒரு பெருமை தான் இருக்கு, நாங்க என்ன ஆளுங்க தெரியுமா? என்கிட்ட கேட்டா நீங்க என்ன ஆளுங்க சீமா? நான் சித்தாளுங்க. பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க, பூச்சி விட்டு போறேன். வேற ஏதாவது இருக்கா? கோட்பாடு ஒண்ணுதானே, கோட்பாடு ஒண்ணுதானே. ஐயா பெரியார் சொல்றாங்கல்ல, உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே
உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு எண்ணிக்கிறீங்க. முடிஞ்சு. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ தான் பெரிய இவர் அப்படின்னு சுவரில் சேர்த்து இருக்கிறார்கள். அவவே அல்லாடிட்டு இருக்கான். வீண் பெருமை, சாதி பெருமை, மத பெருமை பேசிட்டு செத்து போச்சு. இவர்கள் யாருக்கானவர்கள், இந்த கட்சிகள் யாருக்கானவர்கள்?